ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்று இன்று தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று உள்ளார் என்பது நாம் அறிந்ததே. இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் அமைச்சர் பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இல்லாதது பலரையும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியது. காரணம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் அபார வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் நிச்சயம் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய அமைச்சர் பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமர வைப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். இன்னும் ஒருபடி மேலே போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன துறை பொறுப்பு ஒதுக்கப்படும் என்றெல்லாம் கூட சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அமைச்சர் பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பெயர் இல்லாதது பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் என்ன என்று பலரும் பல விதத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிற்பாரா இல்லையா என்ற தகவல் சர்ச்சைகளாகவே வெடித்த நிலையில் அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதன்மை செயலாளர், நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் நிற்பதில் இருவேறு கருத்தில்லை என்று கூறினார். இது நடந்த தேர்தலுக்கு முன்பாகும். இருந்தாலும் கூட அதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இன்றைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அபார வெற்றியும் பெற்றிருந்தார். வெற்றி பெற்ற கையோடு திமுக முக்கியஸ்தர்கள் மட்டுமல்ல கூட்டணி கட்சி தலைவர்களையும் எதிரணியில் இடம்பெற்றிருக்கும் விஜயகாந்த் போன்ற தலைவர்களும் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இது பலராலும் பாராட்டப்பட்டது, நாம் மறந்திருக்க மாட்டோம். இந்த நிலையில் இதன் மூலம் திட்டமிட்டபடி உதயநிதி அமைச்சராகி விடுவார் என்று போலிருக்கிறது என்று அதனால்தான் அனைத்து கட்சி தலைவர்களின் வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே பெற்று வருகின்றார் என்று திமுக வட்டாரத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அனைவராலும் பேசப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில், ஆனால் நேற்று மே 6 வெளியான திமுகவின் அமைச்சரவை பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பெயர் இடம்பெறவில்லை. இது குறித்து திமுக தலைவருக்கு நெருக்கமான தலைமைக்கு நெருக்கமான வட்டாரங்களில் பல கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருந்தன. இந்த நிலையில் உதயநிதி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதியான போதே அவரது வெற்றியும் அவர் அமைச்சரவையில் இடம்பெறுவதும் உறுதியானது. ஸ்டாலின் யோசித்ததும் போது குடும்பத்தினர் வற்புறுத்தி உதயநிதிக்கான கேபினெட் ரேங்கை உறுதிப்படுத்தியதாக கட்சியிலேயே பேசிக் கொண்டிருந்த தகவல் ஏற்கனவே பேசப்பட்ட ஒன்றுதான். இருந்தாலும் கூட குறிப்பாக உதயநிதிக்கு உள்ளாட்சித்துறை வழங்கப்படும் என்றும் இளைஞரணி நிர்வாகிகளே நம்பிக்கை தெரிவித்திருந்ததை நாம் பார்த்திருப்போம். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் மே 2 வந்த பின்பு இந்த முடிவில் லேசான மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியுள்ளது. ஏனென்றால் எதிர்பார்த்தபடி 150 சீட்டுகளில் திமுக மட்டுமே வென்று, அதாவது கூட்டணியோடு சுமார் 180-190 வரைக்கும் கருத்து கணிப்பின் அடிப்படையில் அந்த வந்தது போல வெற்றி அசூர பலத்தில் வெற்றி பெற்றிருந்து ஆட்சி அமைத்திருந்தால் உதயநிதிக்கு நிச்சயம் வலிமையான துறை அமைச்சராகி இருப்பார் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தற்போது திமுக வெற்றி பெற்றது தனிமையில் 125 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சரவையில் உதயநிதியை நுழைக்க வேண்டாம் என்று அதாவது முடிவு செய்தார் மு க ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி அமைச்சர் என்றால் முக்கிய துறையை கொடுத்தால்தான் சரியாக இருக்கும். இப்போது சீனியர்கள் பலர் இது சம்பந்தமாக பல கருத்து வேறுபாடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை ஆலோசித்தே மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு தான் தற்போது இந்த முடிவை எடுத்திருக்கின்றனர் என்கின்றனர் திமுகவின் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னாக்கா மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அரசியல் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது, பொதுமக்களுடைய நல்லாசியோட பொதுமக்களுடைய நலனுக்காக இந்த ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப தெளிவான முடிவுகளோடு சிந்தனைகளோடு ஒவ்வொரு அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு செயல்பாடுகளும் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று பலரும் அது விஷயத்தில் வந்து நல்ல விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மு க ஸ்டாலின் அவர்களுடைய நகர்வு ஒவ்வொன்றும் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்று பலரும் போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் பொறுப்பில் அமர வைத்தால் இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக ஏற்படும், பலரும் பல கருத்துக்களை சொல்ல நேரிடும் அப்படிங்கிறத யோசித்து தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆலோசனை முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த விஷயங்களில் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவு செய்யப்போவதில்லை. கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதுக்குண்டான விஷயங்களில் தான் தற்போது மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதாவது ஏற்கனவே பெற்ற அந்த மனுக்கள் எல்லாம் அதை சம்பந்தமாக பரிசீலிக்கிறது அப்படிப்பட்ட துறைகளை ஒதுக்கியிருக்கின்றார். எனவே இன்னும் 6 அல்லது அதுக்கு ஒரு சில மாதங்களிலோ கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சரவையில் கண்டிப்பாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யும் பொழுது உதயநிதிக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரத்தில் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். இது வந்து திமுக வட்டாரத்தில் மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுது. காரணம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயம் அவருக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு வழங்கணும் அப்படிங்கிறது அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு அந்த சிந்தனை இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதான் மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுது. ஆக இன்னும் 6 கண்டிப்பாக அமைச்சர் பதவியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்தவங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில்
பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.